இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்கணும். இப்போ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் பார்த்துட்டோம், ஏன் வந்து மெயின் மெத்தடில் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா. இப்போ ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு ஏதோ ஒரு பேர் எழுதுகிறேன் நான் வந்து, இப்படி ஏபிசிடிஎஃப் ஜிஹெச்ஐஜே கேஎல்எம்என் ஓபிக்யூஆர் எஸ்டியூ விடபிள்யூஎக்ஸ்ஒய்இசட் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஃபுல்லாக. சரி, இப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது? நான் ஜாவா 10, 11க்கெலாம் மேலே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருந்தது. முதல்ல இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இல்லையா. அப்போ இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் ஏ டு செட் எழுதியிருக்கீங்க, ஏபிசிடின்னு ஏ டு செட் எழுதியிருக்கீங்க. அப்போது கிட்டத்தட்ட இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஒரு கேக் மாதிரி. இதில் எனக்கு இப்போ வந்து ஏங்கிற பீஸ் வேணும், இல்லை ஜெட்டுங்கிற பீஸ் வேணும், பிங்கிற பீஸ் வேணும், சிங்கிற பீஸ் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த கேக்கை கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கத்தி வேணும். அப்படி அந்த கத்தி இருந்தால் தான் நான் இந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணி ஸ்லைசஸாக மாற்ற முடியும். அதே தான் இங்கேயும். இப்போ நமக்கு அந்த கத்தி என்ன தெரியுமா? அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை உடைச்சா, இப்போ கேக்கையோ இல்லை பிரெட், ஒரு பிரெட் லோஃப் நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம உடைக்கிறோன்னா ஒரே ஸ்லைசஸாக தனித்தனி சின்ன சின்ன துண்டாக நமக்கு கிடைக்குது, அது பிரெட்டுக்கு. இங்கே நம்ம ஸ்ட்ரிங்கை உடைச்சோன்னு வைங்கன்னா தனித்தனி கேரக்டராக கிடைக்கும். ஸ்ட்ரிங்கை உடைச்சா அப்போ தனித்தனி கேரக்டராக கிடைக்கிறதுக்கு, தனித்தனி கேரக்டரெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் அது கேரக்டர் அரே. அப்போது ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கேரக்டர் அரே. அப்போது ஸ்ட்ரிங்கை எப்படி கேரக்டர் அரேவாக உடைக்கலாம் தெரியுமா? அவங்களே மெத்தட் வச்சுருக்காங்க, டூ கேர் அரே அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அந்த டூ கேர் அரேவோட ரிட்டர்ன் டேட்டா டைப் கேரக்டர் அரே சிஹெச் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போது இந்த கேரக்டர் அரேவை நான் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டூ ஜீரோ, ஐ லெஸ் தேன் சிஹெச் டாட் லென்த் அரே தானே ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த கேரக்டர் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஹெச் ஆஃப் ஐ அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு கேரக்டராக நான் அப்படி பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஏ டு ஜெட் இப்படி பிரிண்ட் ஆயிரும். அப்போ முதல்ல எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணுறது, உடச்சி ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கான மெத்தட் கேரக்டர் அரே. எனக்கு ஒவ்வொரு கேரக்டராக வேண்டாங்க, எனக்கு வந்து ஒரு கேரக்டர், அஞ்சாவது பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குது, 10வது பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குது, இப்படி எடுக்க முடியுமா அப்படின்னா அப்படி எடுக்க முடியும். அதுக்கு எஸ் டாட் கேரக்டர் அட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த கேரக்டர் அட் என்ன பண்ணணும்னா, கேரக்டர் அட்டுங்கிறதுக்கு ப்ராக்கெட்டில் நீங்கள் பொசிஷன் கொடுத்துடணும். 5வது பொசிஷனில் என்ன இருக்குது, 8வது பொசிஷனில் என்ன இருக்குன்னா டேரெக்டாக பிரிண்ட் பண்ணணுனாலும் நீங்கள் இப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ் டாட் கேர் அட் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5வது பொசிஷனில் எஃப் எப்படி 5வது பொசிஷன், 0, 1, 2, 3, 4, 5 ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் 5வது பொசிஷனில் எனக்கு எஃப் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ். ஒரு கேரக்டரை தனியாக எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மெத்தட், டூ கேர் அரே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மெத்தட். இப்போ இந்த கேர் அட் அப்படிங்கிறதோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்னவாக இருக்கும், கேரக்டர் சரியா. டூ கேர் அரேவோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்னது, கேரக்டர் அரே. அவ்வளோதான். சரி, அப்போ இது மாதிரி என்னென்னலாம் இருக்குது கேர் அட் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டோமா. இப்போ என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குன்னா, கம்பேர் டு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் இருக்கிற முக்கியமான மெத்தட்ஸ், எல்லா மெத்தட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணணுங்கிறது இல்லை, சின்ன சின்ன முக்கியமான மெத்தட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதெல்லாம் பண்ணலாம்னா, இப்போ கேர் அட் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு பொசிஷன் சொல்லிடுறேன், 5வது 10வதுன்னு ஒரு பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லிடுறேன். அதில் இருக்கிற கேரக்டர் என்னங்கிறத கொடுக்குது. நான் இண்டெக்ஸ் சொல்கிறேன், அதில் இருக்கிற இப்போ வந்து இண்டெக்ஸ் சொல்லி அதில் இருக்கிற கேரக்டர். இப்போ பாருங்களேன், இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுக்கலாம். அப்போ இந்த ஏ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லிடும், பொசிஷன். அப்போ நான் இந்த ஏவோட பொசிஷன் என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் பொசிஷன் கொடுத்து 0th பொசிஷனில் இருக்குது, பொசிஷன் கொடுத்து நான் வந்து கேரக்டர் என்னன்னு கேட்கலாம், கேரக்டர் கொடுத்து பொசிஷன் என்னன்னு கேட்கலாம். சரி, இந்த ஏ வந்து 0th இருக்குது. இப்போ நான் கடைசியாகவும் இந்த ஏவை நான் கொடுத்துட்டேன் சரியா. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன், பின்னாடி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் சரியா. இல்லை, கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம், கட் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வச்சுருவோமா, இங்கே எடுத்து வச்சுருவோம், மொத்தமாகவே எடுத்து வச்சிடறேன். சரி, பின்னாடி அனுப்பிச்சி வைக்கிறேன் இதை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பொசிஷனும் தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ நான் இந்த இடத்துல ஏ வந்து கடைசியாகவும் கொடுத்துருக்கேன், அப்போ என்னங்க வரும் எனக்கு பொசிஷன், இண்டெக்ஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்தா. இப்போ இது 0th பொசிஷன், இது 26வது பொசிஷன்,
அப்போ இது வருமா இது வருமா அப்படின்னு ரன் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் வரும். அப்போ லாஸ்ட் பொசிஷனுக்கு எனக்கு எதுவும் எடுக்க முடியாதா அப்படின்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒன்று இருக்குங்க. அதில் ஏ கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ என்னங்கிறத இப்போ லாஸ்ட் பொசிஷன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இருபத்தாறாவது இடத்துல மொத்தம் 27 எழுத்து கொடுத்துருக்கோம், அதனால் 26ல் வந்து நிற்கிது. அப்போ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், டூ கேர் அரேன்னு ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். டூ கேர் அரே எனக்கு ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரைவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. கரெக்டாக இப்போ மேலே எழுதிக்கிட்டே வரேன். என்னென்ன மெத்தட்லாம் பார்த்துருக்கோம், டூ கேர் அரே அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்துருக்கேன். இது எதுக்காக, டு கன்வெர்ட் மை ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இன்டு கேரக்டர் அரே அப்படி மாற்றுறதுக்கு ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன மெத்தட் பார்த்துருக்கோம், கேரக்டர் அட் அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். கேரக்டர் அட் இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். இது எதுக்காக, டு ஃபைண்ட் அவுட் அ பர்டிகுலர் கேரக்டர் அட் கிவன் இண்டெக்ஸ் பொசிஷன், அந்த குறிப்பிட்ட நம்பரில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து என்ன பார்த்துருக்கோம், இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்துருக்கோமா, இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து அந்த கேரக்டர் அல்லது ஸ்ட்ரிங்கும் கொடுக்குற மெத்தடும் இருக்குது, அதை அடுத்து பார்க்கலாம். டு ஃபைண்ட் அவுட் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் கிவன் கேரக்டர், முதல்ல அது எங்கே வருது. அப்போ அதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம், அது எதுக்காக பார்த்துருக்கோம், டு ஃபைண்ட் அவுட் லாஸ்ட் அக்கரன்ஸ், கடைசியாக எப்போ அது வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்துருக்கோம். அப்போ நான் எனக்கு ஸ்ட்ரிங் கிளாஸ் தெரியும்னு சொன்னால், அப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ்லேருந்து ஒரு 4-5 மெத்தட் சொல்லுங்களேன், நீங்கள் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்ல தெரியணும். அது வந்து டாட் வச்சு எக்லிப்ஸில் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்காக தான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குது. சரியா, ஏன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரி வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ஈஸி. இப்போ நான் பாருங்களேன், இந்த இடத்துல கண்டெயின்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது பாருங்க, கண்டெயின்ஸ். இப்போ நான் என்ன கேட்குறேன், கண்டெயின்ஸ் எனக்கு இதில் பிசிடின்னு இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்போ நான் கண்டெயின்ஸ்னு கொடுத்தேன்னா, இப்போ நான் பூலியன் ப்ரெசன்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். இப்போ நான் இது ரெண்டே எடுத்துட்டேன். சரியா, இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இங்கே நோட் பண்ணிட்டோமா இல்லையா சார்? ஒரு க்வெஸ்சன் சார், ஏன் மிடில் இருந்ததுன்னா திரும்ப மிடில் இருந்தா எடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தான் எடுத்து கொடுக்கும், மிடில் இருந்தா நம்ம தான் வொர்க் அவுட் பண்ணணும். அப்படி மிடில் இருக்கிறத வொர்க் அவுட் பண்றதுக்கு வேற சாய்ஸஸ் இருக்கு, ஆனா ஸ்ட்ரைட்டா அதுக்கு எதுவும் மெத்தட் கிடையாது. இப்போ அடுத்த மெத்தட் என்ன பார்க்க போறேன், கண்டெயின்ஸ். இப்போ இந்த எஸ் டாட் கண்டெயின்ஸ், இப்போ நான் கண்டெயின்ஸ் ஆஃப் பிசிடி அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா, அப்போ இது இருக்கா இல்லையா, இப்படி ஒரு வார்த்தை இதில் இருக்கா இல்லையா, மொத்த வார்த்தையே இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு சொல்லிடும். பிசிடிங்கிறது இருக்கு. சரி, நான் இப்போ கண்டெயின்ஸ் ஆஃப், இப்போ பாருங்க இதே கண்டெயின்ஸ் ஆஃப் ஸ்மால் பிசிடி. இப்போ ஸ்மால் பிசிடி இருக்கா, ஃபால்ஸ், இல்லை. சரி, கண்டெயின்ஸ் ஆஃப் பூலியன் கொடுக்கணும், பூலியன் தான் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், பூலியனில் சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணாமல் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ டிசிபி இருக்கா, டிசிபி இருக்கா, ரிவர்ஸ்ல இருக்கு, இல்ல. அந்த வார்த்தை கண்டெயின்ஸ்ங்கிறது இந்த வார்த்தை அப்படியே இருக்கான்னு போய் பார்க்கும், புரியுதா? அப்ப இந்த கண்டெயின்ஸ் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியுதா? இதுதான் கண்டெயின்ஸ். அப்போ கண்டெயின்ஸ் என்ன பண்ணும், நீங்கள் கொடுக்குற வார்த்தையோ இல்லை நீங்கள் கொடுக்குற கேரக்டரோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்லும். கண்டெயின்ஸ் ஆஃப் நீங்கள் கொடுக்குற கேரக்டர் சீக்வன்ஸ் இல்லை ஸ்ட்ரிங், டு கன்ஃபார்ம் இஃப் இந்த கிவன் கேரக்டர் சீக்வன்ஸ், அப்படி இல்லைன்னா கிவன் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க, அவங்க கேரக்டர் சீக்வன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட். கேரக்டர் சீக்வன்ஸ்னு ஏன் கொடுத்துருக்காங்க, அந்த சீக்வன்ஸ்லேயே இருக்கணும், அதனால தான் கேரக்டர் சீக்வன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கண்டெயின்ஸில் ப்ராக்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எஸ் டாட் கண்டெயின்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிங்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா, கேரக்டர் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, கேரக்டர் சீக்வன்ஸ், அதனால தான் இந்த இடத்துல டிசிபிங்கிறது இல்லைன்னு எனக்கு காட்டுது, புரியுதா?
இதுதான் கண்டெயின்ஸ். சரி, இதே மாதிரி வேறு என்னென்ன முக்கியமான மெத்தட்ஸ்லாம் இருக்குது? அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கண்டெயின்ஸ் பார்த்துருக்கோமா, என்ஸ் வித் பாருங்கள், என்ஸ் வித். அப்போ என்ஸ் வித்னா என்னது, நான் சொல்கிற வார்த்தை. இப்போ நான் வேறு ஏதாவது வார்த்தையாக இதில் எப்படி எழுதிக்கிடுறேனே, இப்போ எல்லார் பேர் எழுதுகிறேன். இப்போ நான் வந்து சிங்காரம், விமல், வித்யா இப்படி எழுதுகிறேன். இப்போ நான் வந்து என்ஸ் வித் அப்படிங்கிறதுல இப்போ விமல்னு எண்ட் ஆகுதா, ஒரு ஸ்ட்ரிங். அப்போ நான் எழுதுறது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். அப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய பேராகிராஃப் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த பேராகிராஃபில் இப்படி இருக்கா அப்படின்னு, விமல்னு எண்ட் ஆகுதா, இல்லை, அதான் ஃபால்ஸ். லதான்னு எண்ட் ஆகுதா, ஆமாம். அப்போ என்ஸ் வித் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட்ஸ் வித் இருக்குமா? ஆ, ஸ்டார்ட்ஸ் வித்தும் இருக்கு. அப்போ நான் சிங்காரம்னு ஸ்டார்ட் ஆகுதா, ஆமா. அப்ப என் ஸ்வித் ஸ்டார்ட்ஸ் வித், புரியுதா? அப்போ இந்த மாதிரியான ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லா மெத்தட்ஸும், எந்த கஷ்டமும் இருக்காது. என்ன வேணும்னா நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸ்டார்ட்ஸ் வித் பார்த்துருக்கோம், ஸ்டார்ட்ஸ் வித் பர்டிகுலர் ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். டு கன்ஃபார்ம் இஃப் த ஸ்டேட்மெண்ட், இஃப் த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் வித் கிவன் ஆர்குமெண்ட், நீங்கள் ப்ராக்கெட்டில் கொடுக்குற ஆர்குமெண்ட் படி இருக்கா. இதே மாதிரி என்ஸ் வித், அதே இதை அப்படியே காப்பி பண்ணி, டு கன்ஃபார்ம் இஃப் த கிவன்ஸ், இஃப் த ஸ்ட்ரிங் என்ஸ் வித் கிவன் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான லாஜிக்கெல்லாம் நம்ம எழுதணுன்னாலும் எழுதலாம். இப்போ என்ஸ் வித் அவங்க எப்படி கேட்குறாங்க, அப்போ என்ஸ் வித்தில் விமல்னு முடியுதான்னு கேட்குறாங்க, சரியா? அப்போ என்ஸ் வித்துக்கு எப்படி லாஜிக் எழுதியிருப்பாங்க? இப்போ ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு அவங்க எப்படி லாஜிக், இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், இன்டர்வியூவில் என்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நீ வந்து இந்த பேரில் சிங்காரம்னு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்து சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. ஈஸி சார், இந்த ஸ்டார்ட்ஸ் வித்துன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்டார்ட்ஸ் வித்துங்கிற மெத்தடை கொடுத்தீங்கன்னா ஆரம்பிக்குதா ஆரம்பிக்கலையான்னு பார்த்து சொல்லிடுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிப்பா? இப்போ நீ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா, உனக்கு இந்த மெத்தட் தெரியுதுல, இந்த மெத்தட் அது டெவலப் பண்ணது ஒரு ஜாவா டெவலப்பர் தானே, நீ எனக்கு ஒரு மெத்தட் எழுது இந்த கிளாஸுக்கு, ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸுங்கிற கிளாஸில். இந்த பாரு, நான் அதை வந்து உனக்கு எல்லாம் ஸ்கெலிட்டன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இப்படி ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ்னு க்ரியேட் பண்ணு. இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஸ்டார்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுது, அந்த மெத்தடுக்கு நீ வந்து சிங்காரங்கிற இன்புட்டை கொடு. இப்போ கன்ஃபார்ம் ஸ்டார்டிங்னு ஒரு மெத்தட் க்ரியேட் ஆயிருமா? எனக்கு அந்த ஸ்டார்ட்ஸ் வித்தை வந்து அவங்க என்ன லாஜிக் எழுதியிருப்பாங்களோ அந்த லாஜிக்கை நீ கொஞ்சம் யோசித்து இதில் எழுதி கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க, சரியா தப்பா? இப்போ இதுதான்ப்பா கிவன் ஸ்ட்ரிங். இந்த கிவன் ஸ்ட்ரிங்குக்கு ஸ்டார்ட்ஸ் வித், ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு இப்போ இதுதான் கிவன் ஸ்ட்ரிங், சரியா? இதுதான் இன்புட் ஸ்ட்ரிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்கள் கையில் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து, சரியா, நீங்கள் வச்சுருக்கிற இன்புட் இது தான். அந்த இன்புட்டில் என்ன பேர் இருக்குது, சிங்காரம்னு பேர் இருக்குது, கரெக்டா? அந்த இன்புட் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸ்டார்ட் ஆகுதா, ஸ்டார்ட் ஆகுதா, ஸ்டார்ட் ஆகுது. எப்படி சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க, கம்பேர் பண்ணனும் சார், எத்தனை லெந்த் இருக்குன்னு பாத்துக்கணும். ஒரு ஒரு கரெக்டர் ஈக்குவலா இருக்கா? எஸ் ஐ என் ஜி, வெரி நைஸ். அப்ப நான் கிவன் இன்புட்டை வந்து எடுத்துக்கலாமா? இந்த கிவன், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பண்ண மெத்தட் எல்லாம் இப்போ இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு நான் ஒரு கேரக்டர் அரே கிரியேட் பண்ணுறேன், சிஹெச்னு கொடுத்து இன்புட் டாட் டூ கேர் அரே அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாமா? இந்த கேரக்டர் அரேவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் சிஹெச், இதெல்லாம் நம்ம படித்த மெத்தட் தான் பாருங்கள். ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நமக்கு தெரிஞ்சது தான் பண்ணுறோம், தெரியாத எந்த விஷயத்தையும் பண்ணலை. சிஹெச் ஆஃப் ஐ அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் எனக்கு, இப்போ இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிடுறேன் இங்கே இருக்கிறதெல்லாம். இப்போ எனக்கு இப்போ சிங்காரம்ங்கிறது வரிசையாக பிரிண்ட் ஆயிருமா, எஸ்ஐஎன்ஜிஏ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருமா? இது வரைக்கும் இருக்கிறதுல எந்த டவுட்டும் யாருக்கும் இல்லை இல்லை. இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை என்ன, இங்கே இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் அங்கேயும் முதல் எழுத்துலேருந்து இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும், கரெக்டா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது,
நல்லா பார்த்துக்கோங்க, உங்ககிட்ட ரெண்டு கேக் இருக்கு, இங்கே ஒரு கேக் இருக்கு, இதில் நாலு பேர் பேர் எழுதியிருக்கு, இங்கே இன்னொரு ஒரு கேக் இருக்கு, அதில் சிங்காரம்னு மட்டும் எழுதியிருக்கு. என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த கேக்லேயே இந்த கேக்லேயும் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிற பேர் ஒன்று தானான்னு கேட்குறாரு. நான் ஆமாம் ஒன்று தாங்க, இதுலேயே சிங்காரம்னு தான் இருக்குது, இதுலேயும் சிங்காரம்னு தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை அப்படியே கொஞ்சம் ஜாவாவுக்கு சொல்லி கொடுத்துருங்களேன் நீங்கள் பண்ணினதை அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்படி ஒரே பேர் தான் கண்டுபிடிச்சேங்கிறத எனக்கு வெளியில் சொல்ல தெரிஞ்சால் என் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்கே இருக்கிற சின்ன சின்ன பேர் இருக்குல்ல சிங்காரம்ங்கிற பேர், ஏன்னா இன்னொரு இடத்துல பெரிய பெரிய நேம் இருக்குது, எல்லார் பேரும் இருக்குது, இப்போ சிங்காரம், விமல், வித்யா, லதான்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்திருப்பேன், இந்த ஃபஸ்ட்டு கேரக்டரோட கம்பேர் பண்ணியிருப்பேன், அடுத்த ஃபஸ்ட்டு கேரக்டர் அடுத்த ஃபஸ்ட்டோட கம்பேர் பண்ணியிருப்பேன், அடுத்தது அதோட கம்பேர் பண்ணியிருப்பேன், கரெக்டா? இப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். அப்போது இதையும் இதையும் கம்பேர் பண்ணணும், கரெக்டா? அப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணணும்னா ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டராக எடுக்கணும். இப்போ இது என்கிட்ட இருக்கிறது ஸ்ட்ரிங் எஸ் ஒன், இது என்கிட்ட இருக்கிறது ஸ்ட்ரிங் எஸ் டூ, சரியா? இப்படி இருக்குது. அப்போனா எந்த கேரக்டர் எந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் நான் போகணும், சின்ன ஸ்ட்ரிங்கா பெரிய ஸ்ட்ரிங்கா, எது வரைக்கும் போய் நான் கம்பேர் பண்ணணும்? என்னங்க கேக்கலையே நீங்க சொன்னது? சரி, இப்போ நான் சொல்கிறேன் சின்ன ஸ்ட்ரிங் தானே, இப்போ இதை தானே கம்பேர் பண்ணணும், இது இதில் இருக்கான்னு தானே பார்க்கணும். அப்போ இதோட ஸ்டார்டிங்லேருந்து இதோட எண்டிங் வரைக்கும் தானே நம்ம கம்பேர் பண்ணணும், கரெக்டு தானே? அப்போ நான் இப்படி கம்பேர் பண்ணுறது கரெக்டாக பாருங்கள், எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு எஸ் டூ டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஜீரோ. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தது போகணும். எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு எஸ் டூ டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஒன். இப்படியே நான் எது வரைக்கும் போகணும்னு கேட்குறேன், இப்படியே எஸ் ஒன்னோட லென்த் வரைக்கும் போகணுமா, எஸ் டூவோட லென்த் வரைக்கும் போகணுமா? எஸ் ஒன்னோட லென்த் வரைக்கும் தான் போகணும், ஏன்னா அது வரைக்கும் தான் நான் கம்பேரே பண்ண முடியும். அப்போ சிங்காரம்ங்கிறதுல எத்தனை எழுத்து இருக்கு, எட்டு எழுத்து இருக்கு. அப்போ நான் எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட் ஆஃப் செவன் வரைக்கும் தான் போக முடியும். அப்போ இதில் எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து ஈக்குவல்னு கிடச்சதுன்னா நான் இது சிங்காரம்ங்கிற பேரில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிடுவேன், கரெக்டா? கரெக்ட். அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார் லுக்கான ஸ்பேஸ் இருக்கா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பண்ணுறதுனால? அப்போ நான் இங்கே போயிட்டு கேரக்டர் அரைவாக கூட அப்போ நான் மாற்றலை, முன்னாடி மாற்றினது மாதிரி. இப்போ சொல்கிற ஸ்டோரி படி இப்போ இதை எஸ் ஒன், சரி இதை வேணால் எஸ் ஒன்னு வச்சுக்கிடுறேன் சிங்காரம்ங்கிற பேரை, இதை எஸ் டூ அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு எஸ் எஸ் டூ டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஜீரோ, இப்படி பார்க்கணும். இப்படி தானே கம்பேர் பண்ணணும். இப்படியே நான் ஒவ்வொரு கேரக்டருக்கா எதுலேருந்து எது வரைக்கும், ஜீரோலேருந்து ஐ லெஸ் தென் எஸ் ஒன் டாட் லென்த் அது வரைக்கும் நான் கம்பேர் பண்ணணும். அப்போது ஸ்ட்ரிங்கிலையும் லென்த்துன்னு ஒன்று இருக்குது, ஆனால் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற லென்த் ஒரு மெத்தட், அரேலையும் லென்த் இருக்குது, அரேல லென்த் மெத்தடு கிடையாது, ஸ்ட்ரிங்கில் லென்த் வந்து மெத்தட், சரியா? அப்போது ஸ்ட்ரிங்கில் லென்த்துன்னு ஒரு மெத்தட் நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நான் இங்கே போயிட்டு எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஐ, எஸ் டூ டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஐ, இப்படி இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும், கரெக்டா? அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஈஸியான வழி என்ன, நான் வந்து ஒரு கவுண்ட் வச்சுக்கிடுறேன், கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிடுறேன், இந்த இடத்துல கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கிடுறேன். அப்போ இந்த லூப் முடியும் போது நான் கவுண்டை பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும், ட்ரை பண்ணுவோமா என்ன பிரிண்ட் ஆகுது? எயிட். அப்போ எயிட்டுங்கிறது என்னது, சிங்காரம்ங்கிற நம்பர் கேர வார்த்தையில் இருக்கிற நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அப்படிதானே? அப்போ நான் என்ன எழுதிக்கலாம், அப்போ இஃப் எஸ் ஒன் டாட் லென்த்
equals to equals to count அப்படி இருந்ததுன்னா நான் என்ன மெசேஜ் கொடுத்துக்கலாம் எஸ் எஸ் இட் த கிவன் ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் ஒன் சிங்காரம் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம் இந்த லாஜிக்கு தான் அவங்க ஸ்டார்ட்ஸ் வித்துக்குள்ளே எழுதியிருக்கணும் ஆமாவா வெரி நைஸ் அப்போ இது இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்போ ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு எப்படி எழுதியிருப்பாங்க இப்போ நான் ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல அப்போ நீங்க இதே மாதிரி அப்ப n ஸ்வித்துக்கு யோசிச்சு பார்க்கலாம் அப்ப n ஸ்வித்துக்கு எப்படி எழுதிருப்பாங்க n ஸ்வித்துக்கு எப்படி எழுதிருப்பாங்க இப்ப நான் என்ன பண்ணப் போறேன் இதே புரோகிராம்ல போயிட்டு கன்ஃபார்ம் ஸ்டார்டிங் மாதிரியே கன்ஃபார்ம் எண்டிங் கொடுக்க போறேன் sl. கன்ஃபார்ம் எண்டிங் அப்படினு கொடுத்து எனக்கு கடைசியா லத்தானு தான் முடியுதான்னு பார்த்து சொல்லுங்க அப்படினு கொடுக்க போறேன் அப்ப நான் கன்ஃபார்ம் எண்டிங் னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாமா கன்ஃபார்ம் எண்டிங் னு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன் கன்ஃபார்ம் எண்டிங் இந்த கன்ஃபார்ம் எண்டிங்ல தான் என்னோட s1 இருக்கு என்னோட s2 வந்து இதுதான் சரியா இதுதான் எனக்கு கொடுத்திருக்கிற s2 இப்போ இந்த s2 ல லத்தானு முடியுதான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க லத்தானு தான் முடியுதா லத்தானு தான் முடியுது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க லாஸ்டா அரேல இருந்து பாக்கும் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு அப்படின அந்த லெங்க் பாத்துட்டு கரெக்ட் அரே அப்ப s2 ஓட லெந்த் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்களே இதுல 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 அப்போ இந்த s2 ஓட லெந்த் முதல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன் எப்படி s2 ஓட லெந்த் பிரிண்ட் பண்றது இதான் s2 ஓட லெந்த் பிரிண்ட் பண்றது இப்போ கன்ஃபார்ம் ஸ்டார்டிங்கை கமெண்ட் பண்ணிக்கிறேன் கன்ஃபார்ம் எண்டிங்கை கொடுத்து பார்க்கறேன் 26 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்ல அதனால 25 வச்சிருந்தேன் s2 ஓட லெந்த் 26 அப்போ இப்போ அடுத்து என்ன பண்ணப் போறேன் இப்ப பாருங்க இந்த ஐடியா புரியதா பாருங்க s1 ஓட லெந்த் என்னன்னு பார்க்க போறேன் s1 ஓட லெந்த் என்ன 5 லத்தாங்கிறது 5 5 லெட்டர் தானே அப்ப நான் என்ன பண்ணனும் 26 minus 5 அத பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் s2.length - s1.length இத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா 21 வந்துருச்சா அப்ப இந்த 21 22 23 24 25 இந்த அஞ்சு எழுத்தும் இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு 21 22 23 24 25 இந்த அஞ்சு எழுத்தும் இந்த s1 ல இருக்கிற லதாங்கிற அஞ்சு எழுத்தும் சமமானு நான் பார்த்தா போதும் ஆமாவா அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா s2.length ல இருந்து s1.length மைனஸ் பண்ணி அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் இன்ட் i equals to start அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி i less than s2.length வரைக்கும் போய் i++ கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் முதல்ல எஸ் டூ டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா லத்தான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த லத்தாவை நான் எதோட கம்பேர் பண்ணணும் எஸ் ஒன்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கோட அப்போ எஸ் ஒன்ல இருக்கிறத நான் எஸ் அப்போ நான் இந்த இடத்துல அதை எழுதிக்கலாமா இப்போ நான் இதை எடுத்துட்டு போய் இஃப் எஸ் டூ டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஐ நல்லா பார்த்துக்கோங்க ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஐன்னு எழுதக்கூடாது ஆ இருக்காது அப்போ அங்கே என்ன எழுதணும் இங்கே ஜீரோ எழுதணும் கரெக்டா அடுத்து இந்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இங்கே ஒன்று எழுதணும் ஆ நைஸ் அப்போ நான் இங்கே இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு கொடுத்துட்டு இங்கே ஜேனு கொடுத்துக்கிறேன் அப்படி கொடுத்துட்டு அதோட கவுண்ட்டை இங்கே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரேன் இன்டீஜர் அப்போ தான் பண்ண மாதிரியே இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டு கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரேன் இதை பூலியன் வச்சு எழுதலாம் நான் சும்மா ஈஸியாக இருக்கட்டுமேங்கிறக்காக கவுண்ட் வச்சு சொல்கிறேன் இப்போ இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா
நான் போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கவுண்ட்னு கொடுத்தா என்ன வருது? ஒன்று தான் வருதா? இங்கே ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்காம விட்டுட்டேன் பாருங்க, கரெக்டு தானே? இங்கே ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்காம விட்டுட்டேன். ஒவ்வொரு தடவை ஜே இன்க்ரிமெண்ட் ஆகணும்ல. இங்கே ஃபைவ் வந்துருச்சா? அந்த ஃபைவ்ங்கிறது தான் லதாங்கிற பேரோட கவுண்ட் லென்த், கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? அப்போ நான் இந்த இடத்துல இஃப் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன்னா, எஸ் ஒன் டாட் லென்த் அப்படி இருந்ததுன்னா எஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எஸ் கிவன் ஸ்ட்ரிங் என்ஸ் வித் எஸ் ஒன் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் நோன்னு கொடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இதில் என்ன பேர் கொடுத்தாலும் இது பார்த்து சொல்லிடுவோம். நான் இப்போ சிங்காரம் லத்தானு தான் கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் ஒரு ஒரு நியூஸ் வெப்சைட்டை எடுத்துக்கோங்க, அதுலேருந்து ஒரு நியூஸை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வார்த்தையை நெக்ஸ்ட்டுங்கிற ஸ்கேனர் கிளாஸில் நெக்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி, நெக்ஸ்ட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒன்று தேடி பாருங்கள். அப்போது இந்த மாதிரி தான் என்ஸ் வித் ஸ்டார்ட்ஸ் வித்துக்கெலாம் அவங்க லாஜிக் எழுதியிருக்கணும். இந்த லாஜிக்கே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். சரி, இது வரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி க்வெஸ்சன்ஸ் எதுவும் இல்லைன்னா நான் அடுத்தது போகிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு கரெக்டா? சரி, அப்படி க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் இதை நான் இந்த கோட் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இதை விட ஈஸியான விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் சும்மா என்ஸ் வித் ஸ்டார்ட்ஸ் வித் காமிச்சேன், இதை விட ஈஸியான விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி? இப்போ நம்ம என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம், அதில் ஈஸியான மெத்தட் பாருங்கள், எஸ் டாட் டு லோயர் கேஸ். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணி கொடுக்கும் தெரியுமா? ஸ்மாலில் மாற்றி கொடுத்துரும். நீங்கள் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டூ லோயர் கேஸ், சிங்காரம் விமல் வித்யா லதாங்கிறது எல்லாத்தையும் ஸ்மாலில் மாற்றி கொடுத்துருச்சா? இங்கெல்லாம் எஸ் கேபிட்டல், வி கேபிட்டல், வி கேபிட்டல், எல் கேபிட்டல் இருக்குது. இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இதே மாதிரி எஸ் டாட் டூ அப்பர் கேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், எல்லாத்தையும் அப்பரில் மாற்றி கொடுத்துருச்சா? அப்போ அப்பர் கேஸ் லோயர் கேஸில் மாற்ற நமக்கு தெரிஞ்சிருச்சா? அப்போ இந்த ரெண்டு மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுவரைக்கும் சொன்னதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் இல்லை, இது எனக்கு புரியல, இது ஸ்பீடாக போயிட்டீங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சிங்காரம் உங்களுக்கு புரியுதா? விமல் வித்யா உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போ நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் டூ, இப்போ இந்த டூ லோயர் கேஸ் டூ அப்பர் கேஸை நான் வந்து இப்போ நான் அதுக்கான லாஜிக் எழுத முடியுமா? அவங்க என்ன லாஜிக் எழுதியிருக்காங்களோ அதை நான் எழுத முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். எப்படி? இப்போ எஸ் டாட் கன்வெர்ட் டு லோயர் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், சரியா? அன் மெத்தட் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படி ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண போகிறோம். எஸ் டாட் கன்வெர்ட் டூன்னு கொடுத்துட்டேன் பாருங்க, சாரி சாரி. ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸில் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், எஸ்எல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை வச்சு எஸ்எல் டாட் கன்வெர்ட் டு லோயர் அப்படின்னு கொடுத்து அதுக்கு இந்த எஸ்ஐ இன்புட்டாக பாஸ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு எப்படி எஸ் வந்து இன்புட்டாக பாஸ் ஆயிடுச்சா? இப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நான் வந்து இந்த மெத்தடை மட்டும்தான் கால் பண்ண போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அப்பர் கேஸ், லோயர் கேஸ், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் இப்போ எனக்கு வேண்டாம், இப்போது இதெல்லாமே எனக்கு வேண்டாம். இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், கன்வெர்ட் டு லோயர்னு கொடுத்துட்டேன். கன்வெர்ட் எப்படி, லோயரில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உள்ளே போயிட்டு முதல்ல எஸ்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆ, சிங்காரம் விமல் வித்யாவில் தான் வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? இப்போ கன்வெர்ட் டு லோயர்னால் ஒவ்வொரு எழுத்தாக தான் நான் கன்வெர்ட் பண்ணணும். அதனால் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் எஸ் டாட் லென்த். எஸ் டாட் லென்த்னால் நீங்கள் எத்தனை லெட்டர்ஸ் வச்சுருக்கீங்களோ அது. ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எழுதிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் இது கரெக்டாக பாருங்கள். எஸ் டாட் கேரக்டர், எஸ் டாட் கேரக்டர் அட்
ஹை அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணா இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் இப்படி அவுட்புட் வர்றது உங்களுக்கு புரியுதா சிங்காரம் விமல் வித்யால தான் இப்படி அவுட்புட் வர்றது புரியுதா இதுல ஏதாவது क्वेश्चन இருக்கா எல்லா எழுத்தையும் இப்படி நான் பிரிண்ட் பண்றதுல ஏதாவது क्वेश्चन இருந்தா சொல்லுங்க வித்யா உங்களுக்கு புரியுதா விமல் உங்களுக்கு புரியுதா சார் சரி அவ்வளவுதான் இப்போ ஒவ்வொரு கரெக்டரா பிரிண்ட் பண்றீங்க நீங்க பிரிண்ட் பண்ற கரெக்டர் ஸ்மாலா கேபிட்டலா நீங்க பிரிண்ட் பண்ற இப்போ நான் வந்து இப்போ எங்க இதல எப்படி மாத்திக்கிறேன் தெரியுமா ஈஸியா முதல்ல மாத்திடுவோம் இப்போ நான் சிங்காரம்ங்கறத மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ சிங்காரம் 1 2 3 4 அப்படினு எடுத்து சிங்காரம் 1 2 3 4 @gmail.com அப்படிங்கறத என்னோட இன்புட்னு வெச்சுக்கோங்க இப்போ எனக்கு சிங்காரம் 1 2 3 4 @gmail.com னு பிரிண்ட் ஆயிடும் இங்க பாருங்க சிங்காரம் 1 2 3 4 @gmail.com னு பிரிண்ட் ஆயிடுச்சு சரி இப்போ என்கிட்ட என்ன தெரியுமா பண்ணலாம் இப்போ கன்வெர்ட் டு லோயரா கொஞ்சம் பொறுமையா பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இதுல நம்பர் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க சிங்காரம் 1 2 3 4 ங்கறதுல இருந்து எனக்கு 1 2 3 4 மட்டும் பிரிண்ட் ஆகணும் இப்படி எல்லாம் கேட்டா நான் எப்படி யோசிக்கிறது அதுக்கு தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா கரெக்டர் இன்டெக்ஸ் இன்டெக்ஸ் செட்ல என்ன பாப்போம் அதுக்கு இப்ப ஸ்ட்ரைட்டாவே என்ன எழுதிரலாம் தெரியுமா ஃபார் லூப்புக்குள்ள இஃப் எஸ் டாட் கரெக்டர் அட் ஐ கரெக்டர் அட் ஐ தானே அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு நல்லா பாத்துக்கோங்க கரெக்டர் 0 அப்படி இருந்தாலோ அது அப்படியும் எஸ் டாட் கரெக்டர் அது நம்பர்னா 0 ல இருந்து 9 வரைக்கும் தானங்க கரெக்டர் அட் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 9 அப்படி இருந்தாலோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க இந்த பாயிண்ட் புரியுதா இதுக்கு ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணனும் ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணாமலே கரெக்டர் அட் ஐ அது கரெக்டர் தான் நல்லா பாத்துக்கோங்க இங்க நீங்க கொடுத்திருக்கிறது 0 1 2 3 4 இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல 1 2 3 4 னு கொடுத்திருக்கிறது கரெக்டர் தான் ஏன்னா அது ஸ்ட்ரிங்குக்குள்ள தான் இருக்கு அத நம்பர்னு புரிஞ்சு இன்டிஜர்னு புரிஞ்சுக்க கூடாது அப்போ அப்படி இருந்தா எனக்கு அந்த நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கனா பிரிண்ட் ஆயிடும் 1 2 3 4 மட்டும் பிரிண்ட் ஆனது எப்படினு புரியதா இந்த லாஜிக் புரியதா printing only numbers இப்போ இங்க அத காப்பி பண்ணிறேன் இப்போ string s equals to singaram 1234 @gmail.com இதுல எப்படி நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்றது அப்படிங்கற லாஜிக் புரியதா இதுல ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க எனக்கு நம்பர் மட்டும் வேண்டாங்க நம்பர் இல்லாம மீதி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுங்க என்ன பண்ணலாம் இது கண்டினியூ கொடுத்துறலாம் கண்டினியூ கொடுத்துறலாம் இப்படி இருந்தா ஸ்கிப் ஆயிடும் ஸ்கிப் ஆயிடும் இப்படி இருந்தா மட்டும் கண்டினியூ கொடுத்துறலாமா அப்படி இல்லனா பிரிண்ட் பிரிண்ட் கொடுத்துறலாமா நைஸ் ட்ரை பண்ணுவோமா வாவ் சிங்காரம் @gmail.com ஆன்சர் வந்திருச்சா நைஸ் கண்டினியூவும் கொடுக்கலாம் கண்டினியூ கொடுக்காம வெறுமனே எல்ஸ் பாத்துக்கு போய் எழுதலாம் ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணலாம் கண்டினியூ உங்களுக்கு புதுசா இருக்குனா எல்ஸ் பார்ட்ல போய் இத பிரிண்ட் பண்ணாலும் வந்துரும் வந்திருச்சா அப்ப இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தை ஏற்கனவே அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கு அவங்க வச்சிருக்கட்டும் நம்ம அதாவது அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தெரிஞ்சிக்கிறது ஹை பிரையாரிட்டி தான் இல்லன்னு சொல்லல அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அதை நான் ட்ரை பண்ண முடியுமான்னு யோசிக்கிறது நல்ல விஷயம் அதை தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் சரி எனக்கு ஏ டு ஜெட் மட்டும் இருந்தால் பிரிண்ட் பண்ணு இப்போ இந்த இடத்துல இதை இப்போதைக்கு எஸ்எஸ் மாலாக மாற்றிக்கிறேன் சிங்காரம் 1234 @gmail.com சிங்காரம் ஜிமெயில் காம் மட்டும் வேணும் சிங்காரம் வேணும் ஜிமெயில் வேணும் காம் வேணும் அதாவது ஏ டு ஜெட் அல்பாபெட்ஸா இருந்தா மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க என்ன பண்ணலாம் அதனோட ஆஸ்கி வேல்யூ ரேஞ்ச் மட்டும் கொடுக்கணும் ஆஸ்கி வேல்யூ தெரிஞ்சு அத கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா இங்கேயே ஏ கொடுத்துக்கோங்க இங்கேயே ஜெட் கொடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த எல்ஸ் பார்ட்ட ரிமூவ் பண்ணிரணும்
அதாவது ஏலேருந்து ஏலேருந்து ஜெட் வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ எண்டிங் பாயிண்ட் ஜெட் அதான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு இப்படி கொடுத்துக்கலாம் அப்போ சிங்காரம் ஜிமெயில் காம் அப்படின்னு அவுட் புட் வந்துருச்சா சரி அப்போ இதையே எடுத்து வச்சுக்கலாம் அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து எனக்கு அதில் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுங்க இப்போ முதல்ல பண்ணது நம்பர்ஸ் ஒன்லி இதெல்லாம் எழுதிடுறேன் பிரிண்டிங் பிரிண்டிங் ஒன்லி நம்பர்ஸ் சரி இது பிரிண்டிங் ஒன்லி கேரக்டர்ஸ் இல்லை அல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் எப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா இதுதான் அவங்களும் எழுதியிருப்பாங்க நம்மளும் அதை ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் இதில் யாருக்காவது நான் ஏதாவது ஸ்பீடாக போகிறேன் ஏதாவது கஷ்டமாக இருக்கு நான் திரும்ப சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க ஏதாவது அப்படி கஷ்டமாக இருக்கா இல்லை சார் நடுவில் தான் சார் எனக்கு சிக்னல் கட் ஆச்சு அது வீடியோவில் பார்த்துக்கிறேன் சரி அப்போ இப்படியெல்லாம் அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம லாஜிக் அப்ளை பண்ணி யோசிக்கிறதுக்கு நிறைய ஒரு ஃபார் ஒரு இஃப் இருந்தால் போதும் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற பேசிக் மெத்தட்ஸ் தெரிஞ்சால் போதும் நம்ம விதவிதமாக யோசிக்கலாம் கரெக்டா எனக்கு இதில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இப்போ இதில் என்னெல்லாம் இப்போ நான் இப்படி எழுதிடுறேன் சிங்காரம் 1 2 3 4 இப்போ பாருங்கள் எக்ஸ்க்ளமேட்ரி அட் ஹேஷ் டாலர் இப்படி எழுதிடுறேன் எனக்கு இந்த நாள் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க கேட்கலாமா எப்படி பண்ணலாம் அப்போ இங்கே பாருங்க சிங்கிள்ஸ் தெரியாது இந்த ரெண்டு கண்டிஷனையும் இல்ல எல்ஸ் பார்ட்ல கொடுக்கலாம் இது இங்க நீங்க சொன்ன கண்டினியூவே இங்க கொடுத்துறலாமா கண்டினியூ எங்கே கொடுத்துட்றேனா இதே இதை காப்பி பண்ணி எல்ஸ் இஃப் கொடுத்து அதுலேயும் கண்டினியூ அங்கே 0 to 9 கொடுத்துடலாமா அதாவது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வேணாலும் நீங்கள் ஒரே இஃபாக எழுதிக்கலாம் இப்போ நான் ரெண்டு இஃப் எழுதியிருக்கேன் ஒரே கண்டிஷன் ஆமாம் ரெண்டு ஆண்டு கொடுக்கணும் நாலு கண்டிஷன் பார்க்கணும் இதெல்லாம் இருந்தா கண்டினியூ பண்ணிருங்க அப்படி எதுவும் இல்லனா அத மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குல்ல எவ்வளவு ஈஸி பாருங்க ஆ சார் என்ன எல்ஸ் குடுப்பா எல்ஸ் வேண்டாம்ல கண்டினியூ கொடுத்துறோம்ல கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் ஆ கண்டினியூ இல்லனா நீங்க சொன்ன மாதிரி எல்ஸ் வேணும் நான் நீங்க சொன்ன ஐடியாவை தான் பண்ணேன் நான் எல்ஸ் தான் சொன்னேன் நீங்க கண்டினியூ வச்சு சொன்னதுனால அதுல இருந்து தான் சொல்றேன் அதுவும் ஈஸியாக தானே இருக்கு அப்போ இது ஒன்லி என்ன ஆமாங்க கரெக்ட் தான் அப்போ இது என்னது பிரிண்டிங் ஒன்லி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இப்போ இதெல்லாம் கேட்பாங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அப்போ நான் இதெல்லாம் செஞ்சிடலாம் சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா இங்கே போய் இப்படி மாற்ற போகிறேன் இப்போ இந்த இடத்துல சிங்காரம் கேபிட்டல் எஸ் கொடுத்துட்டேன் சரியா இங்கே ஆர் வந்து கேபிட்டல் ஆர் கொடுத்துட்டேன் இந்த எம் கேபிட்டல் எம் கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு எனக்கு ஏ டு ஜெட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன் அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணலாம் இதே ஏ டு ஜெட்டு தான் இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் அப்போ ஏ டு ஜெட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டிங் ஒன்லி கேரக்டர்ஸ்க்கு என்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது அதே இஃப் அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன் இதெல்லாம் தேவையில்லைன்னு இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன் இதை பாருங்கள் இதை காப்பி பண்ணியாச்சு இதை பேஸ்ட் பண்ணியாச்சு அப்போ ஏ டு ஜெட் பிரிண்ட் ஆகும் ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அந்த கேபிட்டல் எஸ்ஸும் கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் எம் மூணும் கொடுத்தோமா அது மூணும் பிரிண்ட் ஆகல அப்போ என்ன பண்ணுறது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா இந்த இடத்துல லோயர் கேஸ் நமக்கு தெரியும்ல டூ லோயர் கேஸ் நமக்கு தெரியும்ல அப்படி மாற்றி வச்சுக்குவோம் முதல்லையே அப்போ எல்லாமே லோயர் மாறிடுமா அப்போ எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆயிரும் சிங்காரம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும் ஆ ஆனால் எனக்கு இங்கே கேபிட்டல் எஸ் இல்லைங்க அங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு கேபிட்டல் எஸ் கேபிட்டல் ஆர் தானே அங்கே வரணும் நீங்கள் ஏமாற்றி பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாமா முடியாதா அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா இப்படி மாற்றி ஸ்டோர் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள்
இப்போ நம்ம இத லோயர் கேஸா மாத்தி அத செக் பண்ணா மட்டும் போதும் எப்படி இந்த இடத்துல எஸ் டாட் இத ட்ரை பண்ணி பாருங்க இது நான் உங்களுக்கு சொல்றது புதுசு ஒரு மெத்தட் அது அத வெச்சு ஒரு மெத்தட கால் பண்றது இது இதுவரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாதது சரியா இத ட்ரை பண்ணி பாருங்க இது புரியலனா என்கிட்ட கேளுங்க இத நான் ஓபன் குவெஸ்டினா விட்டுட்டு போறேன் இது புரியாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இது புரியல அப்படினா கேளுங்க இப்போ எனக்கு சிங்காரம்னே வந்திருச்சா நான் கேட்ட மாதிரியே வந்திருச்சா சரி அப்ப இந்த அவுட்புட்டை எடுத்து வச்சிக்கிறேன் சரியா இப்போ எனக்கு என்ன பண்ணிருக்கோம் ஸ்மாலா இருந்தாலும் சரி கேபிட்டலா இருந்தாலும் சரி printing all characters printing only alphabets irrespective of their case yes அதா பண்ணிருக்கோம் ஆனா இதுல என்னங்க பண்ணிருக்கீங்க அப்படினா இப்ப ரொம்ப ஈஸி பாருங்க இது எப்படினு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க இப்போ sங்கிறது என்னோட string அதுல two lower case னு ஒரு மெத்தட் இருக்கு அதோட return data type என்ன அதோட return data type என்ன string அப்ப நான் அதை string s2 னு வெச்சுக்கலாமா அந்த s2 னா இங்க எழுதிக்கலாமா அதே மாதிரி இங்கேயும் அப்ப நான் s2 னு எழுதிக்கலாமா அத லோயர் கேஸா மாத்திருச்சுல அதானே s2 ல இருக்கு இந்த இது புரியதா அதாவது கொடுத்திருக்கிற string-அ கம்ப்ளீட்டா லோயரா மாத்தி இன்னொரு string-ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க அந்த ஸ்ட்ரிங்ல இருக்குறதுல கேபிட்டல் ஸ்மால் a to z கம்பேர் பண்றீங்க ஆனா பிரிண்ட் பண்றது s2 ல இருந்து பிரிண்ட் பண்ணல s ல இருந்து பிரிண்ட் பண்றீங்க கரெக்ட் தானே செக் பண்ணிட்டு வச்சிட்டு பிரிண்ட் பண்றது அதே ஸ்டாக் கரெக்ட் அப்போ இந்த s2 is equal to s.2 lower case கரெக்ட்டா S2, S.2 lower case equal இல்லையா அதனால தான் அதை எடுத்து இங்கே கொடுக்கிறோம்